ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் கோஸ்ட் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரீவியஸ் கோஸ்ட் பேப்பர்னா, 2015 நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த மாதம் குரூப் ஒன் எக்ஸாம் வரதுனால, ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், அதாவது குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நம்ம இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இது ஏன் சொல்கிறேன்னா, இதில் என்ன நம்ம மீன் பண்ணி சொல்லப்போனால், குரூப் ஒன்னால் எல்லாருக்கும் வந்து ஒரு வகையான கஷ்டம் நினச்சிட்றாங்க. இதெல்லாம் நமக்கு வராது, குரூப் ஒன்னா அதெல்லாம் கஷ்டம், இது எப்படி நான் படிக்க போகிறது, சரிங்களா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அதுமாரி லாங் ப்ராசஸ்ஸு, 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து ஒதுங்கிறாங்க. அவங்களுக்குண்டான ஒரு வீடியோ பதிவாக இதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, குரூப் ஒன் எக்ஸாமே இருந்தாலும் இதில் குரூப் ஒன் லெவலுக்கு எவ்வளோ கொஸ்டின் வரப்போகுதுன்றதை நான் பார்க்க போகிறோம், சரிங்களா. எல்லாம் அப்படி நினச்சிட்றாங்க, எவ்வளோ பெரிய எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் ஒன்னாக இருக்கட்டும், குரூப் டூ ஆகட்டும், குரூப் ஃபோராக இருக்கட்டும், எந்த லெவல் கொஸ்டினாக இருந்தாலும் பேசிக் கொஸ்டின் சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா. சரியாருமே ஒரு 50% கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா, பேசிக் கொஸ்டின், எக்ஸாம்பிள் பார்த்தா 100 கொஸ்டின் கேட்குறேன்னா அதில் கண்டிப்பாக 50 வந்து பேசிக் கொஸ்டினாக தான் இருக்கும். அதே மாதிரி 200 கொஸ்டின் கேட்டேன்னா அதில் வந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து, இல்லை 100-90 கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா பேசிக், அதாவது 10th லெவலில் இருக்கிற கொஸ்டின் தான் கண்டிப்பாக இருக்கும், அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. அது நான் இதில் என்ன மார்க் பண்ணியிருக்கேன்னா, அதாவது 10th லெவலில், அதாவது பேசிக் கொஸ்டின் வந்து எவ்வளோ இருக்குது, அதாவது குரூப் ஒன்ல கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 100 கொஸ்டின் கிட்ட பேசிக் கொஸ்டின் தான். இந்த 100 கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணாமல் போட்டாலே மீதி இருக்க 100 கொஸ்டினை வந்து ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம், சரிங்களா. இதை தான் நம்ம பண்ணுறதில்ல, அப்படியே விட்டுறோம். ஏன்னா குரூப் ஒன் கஷ்டமான எக்ஸாம் சொல்லிட்டு நம்மளே முடிவு பண்ணோம், ஏன்னா ஒரே ஒரு கொஸ்டினை பார்த்து, சரிங்களா. அதனால் நம்ம இதில் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த பேசிக் கொஸ்டினை மட்டும் நம்ம 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்துக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல் பிரிதிலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதனா கிரப்ஸ் சுழற்சி, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துக்கலாம். கிரப்ஸ் சுழற்சி, யூபிக்லோயின், அப்புறம் கிளைகாலிசிஸ், அசிட்டைல் துணை என்சைம், சரிங்களா. இதில் வந்து என்ன ப்ராசஸ் வரும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளைகாலிசிஸ் வரும், கிளைகாலிசிஸ் வந்து 2 பயிர்வீக்கம்லாம் மாறி அசிட்டைல் துணை என்சைம் அப்படின்ற ஒரு இது வரும், அதோட தொடர்ச்சியாக தான் இந்த கிரப்ஸ் சுழற்சி வரும், கடைசி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செய்யுன்றதும் முடியும், சரிங்களா. ஸோ அப்படின் போது ஃபஸ்ட்டு கிளைகாலிசிஸ் இதை நான் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். கிளைகாலிசிஸ் எங்கே நடைபெறும், சைட்டோபிளாஸ்டில் நடைபெறும். அடுத்து அசிட்டைல் துணை என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவிலிருந்து மேட்ரிக் பகுதி, அதாவது சாரி சைட்டோபிளாஸ்ட்லேருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு பரவும், அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்னும் போது அந்த சைட்டோபிளாஸ்ட்லேருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகுது, இதனால் இந்த அசிட்டைல் துணை என்சைம் நல்லாகும். அதுக்கடுத்த பார்த்தா கிரப்ஸ் சுழற்சி, கிரப்ஸ் சுழற்சி என்ன நடைபெறும்னா மைட்டோகாண்ட்ரியா நடைபெறும், அதாவது மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ்னு ஒரு பகுதி இருக்கும், சரிங்களா, உள்ளே இருக்கக்கூடிய பகுதி மேட்ரிக்ஸ், அந்த பகுதி நடைபெறுகிறது. ஸோ இதில் 3 தெரிஞ்சாலே போதும், அந்த யூபிக்யூனோன் அப்படின்ற விஷயம் வந்து என்னென்னா நகரும் கோரியா கோரியர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது தெரியலனாலும் இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டலாம். அப்போனா வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து கிரப்ஸ் சுழற்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு 4. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4 பார்த்திங்கன்னா 2 இருக்குது, சரிங்களா. ஃபஸ்ட்டு 4 பார்த்திங்கன்னா 2 இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்துக்கலாம், நம்ம 2-4 இருக்குது, ஓகேவா. அடுத்து ரெண்டாவது நான் பார்த்தோன்னா கிளைகாலிசிஸ் வந்து ஃபஸ்ட்டு சொன்னோம், சரிங்களா. அப்போ 4-1, ஸோ 4-1. அடுத்து அசிரியல் துணை என்சைமுக்கு என்ன வரும்னு சொல்லியிருந்தோம், 3 வரும், அதாவது 3 போட்டிருந்தாங்க, அதாவது சைட்டோபிளாஸ்ட்லேருந்து மைட்டோகாண்ட்ரியா மாறும்னு சொல்லியிருந்தாங்க, அப்போ 3. அப்போ ஆன்சர் என்ன இருக்குன்னா டியாக தான் இருக்கும், சரிங்களா. சாரி 4-3 வரும், மாற்றி சொல்லிட்டேன் கரெக்ட். ஏன்னா ரெண்டாவது வந்து யூபி கோயின் இருக்குல்ல, ஸோ அதனால் நகரம் கொரியா கிளம்பும்போது 3 வந்துடும், சரிங்களா. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் சொன்னது கரெக்டாக இந்த ஆப்ஷனில் மாற்றி சொல்லிட்டோம், சரிங்களா. அடுத்தது பார்த்தா ரெண்டாவது கொஸ்டின், நியூக்ளிக் அமிலங்களின் காணப்படும் பியூரின்கள், அதாவது பார்த்தா நியூக்ளிக் அமிலம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டிஎன்ஏவில் வரக்கூடிய நியூக்ளிக் அமிலம் பார்த்தோன்னா 2 இருக்கும், ஒன்று பியூரின், இன்னொன்று பிரிமிடின், சரிங்களா. இதில் வந்து பார்த்தா 4 வகையான அந்த இது வந்து எப்படி இருப்பாங்க, அடினின், குவானின், சைட்டோசின், தாய்மின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அடினின் வந்து தாய்மின் கூட சேரும், அதேமாரி இன்னொன்று குவானை வந்து சைட்டோசினோட சேரும். இதில் பார்த்தா ஆன்சர் என்ன வரும்னா அடினின் மற்றும் குவானின், இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா பியூரின்கள் வரும், பிரிமினின்கள் வந்து மீதி 2 வரது வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியாக பொருத்தத்தினை கண்டறிக. ஸோ சரியாக என்னென்ன பொருந்திருக்குன்ற சொல்லி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சரியாக பொருந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நொதிகள், நொதிகள் என்ன சொல்கிறேன்னா உயிர்கிரியா ஊக்கிகள்னு சொல்லுவாங்க, இது கரெக்டான விஷயந்தான். அதுக்கு வந்து டிஎன்ஏ வந்து பார்த்தா நியூக்ளிக் அமிலம் ஆனது தான், இதுவும் கரெக்டாக, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உட்கருவில் இருக்கக்கூடிய நிகழ்வு, உட்கருவு என்ன சொல்லணும்னா நியூக்ளிக் அமிலம் தான் ஆனது தான் சொல்லுவோம். அதுக்கு பார்த்தா இன்சுலின் தூர வகையான ஹார்மோன் தான், இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஹார்மோன்ஸ் நாளமெல்லாம் சுரப்பில் படிக்கும்போது பார்ப்போம், இன்சுலின் குளுக்கோகான்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை படிப்போம். இந்த இன்சுலின் தான் என்ன பண்ணுன்னா குளுக்கோஸ் வந்து உருவாக்கும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இது 3 பார்த்தீங்கன்னா கரெக்டு. வைட்டமின் இ வந்து நீரில் கரையும் வைட்டமின், இது பார்த்தீங்கன்னா அந்த வைட்டமின் இன்றது என்ன வரும்னா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமினாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய வைட்டமின் இல்லை. ஸோ அப்போ மீதி 3 மட்டும் தான் ரைட்டு. ஸோ அப்போ 1-2-3 சரி, சரிங்களா. சரி ஓகே.
அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம பேசிக் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். இது மட்டுமே எவ்வளோ இருக்குது நீங்கள் கவுண்ட் பண்ணாலே போதும், கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் இதுவாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு மாறிலி கேபிட்டல் ஜீன் மதிப்பு. ஸோ கேபிட்டல் ஜீன் மதிப்பு வந்து என்ன வரும்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 6.67 × 10⁻¹⁰ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர்னு ஒன்று வரும், சரிங்களா? ஸோ இதில் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர்னு சொல்லிட்டு தான் வருது. ஸோ இதான் வந்து ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் டி தான் இதில் ஆன்சர், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜப்பானின் இட்டா இட்டா நோய் உருவாகியதற்கு காரணம். இது பார்த்தீங்கன்னா அந்த பழைய நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இது எதனால் வந்துன்னா கேட்மியம் பாசுபாடுனால் வரக்கூடிய ஒரு நோய், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இது வந்து எல்லாருமே தெரிஞ்ச கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது செரி கல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர், அக்வா கல்ச்சர், ஏபிஸ் கல்ச்சர். ஃபஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டிகல்ச்சர். நம்ம இது வந்து ஹார்ட்டி இதுமே யாருமே தெரியாதவங்க கூட கண்டிப்பாக இந்த கொஸ்டின் அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்டிகல்ச்சர்னா தெரியும், அக்ரிகல்ச்சர்னா வேளாண் துறை, ஹார்ட்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை துறைன்னு சொல்லிட்டு நம்ம காலேஜெலாம் நிறைய இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே கண்டிப்பாக வச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட் ரெண்டாவதுக்கு வந்து 4, ஸோ ரெண்டாவதுக்கு வந்து 4 இதில் இருக்குது, பியில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சாலே கண்டிப்பாக அடிச்சிருக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்வா கல்ச்சர். ஸோ அக்வா கல்ச்சர் நம்ம ஈஸியாக தெரிஞ்சதுனா வந்து அக்வா ஃபினான்ற ஒரு வாட்டர் பாட்டிலே வந்திருக்கும். ஸோ அக்வா ஃபினான்போது அது வந்து நீர் வாழ் உயிரின் வளர்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதை இதனிடத்து நம்ம தெரிஞ்சாலே போதும். எப்பிகல்ச்சர்னா தேனி வளர்ப்பு, செரி கல்ச்சர்னா பட்டு வளர்ப்பு, சரிங்களா? இதை நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம், சரிங்களா? சப்போஸ் இந்த பொறுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஆப்ஷன் ஒரு வாட்டி பாருங்கள், அந்த ஆப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? அடுத்து நான் பார்க்க போகிறது ஒரு பொறுத்துக்கு, என்ன சொன்னால் கொல்கத்தாவை விட சென்னை வெப்பமாக உள்ளது. ஸோ ஏன் ஃபஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைட் படிச்சிருவோம். அப்புறம் இமயமலையின் பனிப்பொழிவு மேற்கு வங்கத்திலிருந்து பஞ்சாப் நோக்கி செல்ல செல்ல மழை குறைகிறது, குளிர்கால மழை பொழிவு. ஸோ இது என்ன மீன் பண்ணால், இதுவும் அதுவும் ஒப்பிட்டு சொல்ல சொல்கிறாங்க, கொல்கத்தாவை விட சென்னை வெப்பமாக உள்ளது. ஏன் கடலிலிருந்து தூரமாக உள்ளது, உயரம், மேற்கத்திய காற்று, அட்சரேகை. இதுனா பார்த்திங்கன்னா அட்சரேகையும் வரும், உயரமும் வரும். ஸோ நம்ம அது ரெண்டுத்தையுமே நம்ம ஆப்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம படிச்சுக்கலாம், ஏன்னா கல்கத்தாவோட சென்னை வெப்பமாக இருக்குதுன்னா ஸோ ஹைட்டில் இருக்கணும்னு சொல்லலாம், சரி? அடுத்து இமயமலை பனிப்பொழிவு. ஸோ இமயமலை பனிப்பொழிவும் போது இந்த இடத்துல நமக்கு இடிபடும். ஸோ இமயமலை வந்து பனிப்பொழிவு இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம், கொஞ்சம் ஹைட்டில் இருந்தால் கூட நம்ம காரணமாக இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்திலேருந்து பஞ்சாப் நோக்கி செல்ல செல்ல மழை குறைகிறது, சரிங்களா? இது என்ன சொல்கிறாங்கன்னா மேற்கு வங்கத்து கடற்கரை ஓரமாக இருக்குது, பஞ்சாப் வந்து கடற்கரை ஓரமாக இருக்காது. ஸோ அப்படின்னா அது கடலேருந்து தூரம், ஓகேங்களா? அப்போ சீக்கு வந்து என்னென்னா 1 வரணும். ஸோ சீக்கு 1 வரது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும்தான், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டின்னும்போது அதான் வந்து ஆன்சர். நம்ம வேறு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, இதேமாரி வந்து ஒரு கொஸ்டினாக நம்ம அனலைஸ் பண்ணாலே கண்டிப்பாக நமக்கு ஒன்று ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இதில் ஆன்சர் என்னென்னா 4-2-1-3. அப்போ கல்கத்தா விட சென்னை வெப்பமானத்துக்கு எது வரும்னா அட்சரேகை வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அட்சரேகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருப்போம், பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருப்போம், இது சென்னை. ஆனால் கல்கத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்சரேகை, அதாவது எதை சொல்லலாம், இந்த கடற்கரை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கடற்கரைகளை கொஞ்சம் மேலே இருக்கும், கொஞ்சம் கீழே இருக்கும், சரிங்களா? அந்த கடற்கரைக்கு மேலே போவோம், சரிங்களா? ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் குளிராக இருக்கும், நமக்கு வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்காமல் இருக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இமயமலை பனிப்பொழிவு பார்த்தீங்கன்னா உயரம். ஸோ உயரமாக இருக்கிறதுனால அது பனி இருக்குது. ஸோ வந்து உயரம் குறைய குறைய நான் இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஊட்டிலாம் போன சில்லுன்னு பார்த்தீங்களா, சரினா அப்போது உயரம் செல்ல செல்ல குளிர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும், அதனால் பனி உருவாகுது, ஓகேங்களா? அடுத்தது குளிர்கால மழை பெய்வது வந்து எதுனாலனா மேற்கத்திய காற்றுகளால் காரணம் தான் குளிர்காலத்திலையும் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீழ் கொடுக்கப்பட்ட உள்ளவற்றில் கோல் காற்று அல்லாதவை எது. ஸோ கோல் காற்று இல்லாத என்னென்னா, ஸோ கோல் காற்று வந்து 3 வகையாக பிரிப்பாங்க, மேலை காற்று, அதை மேலை காற்று, வியாபார காற்று, துருவ கீழே காற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பருவ காற்று மட்டும் தான் வராது, ஏன்னா பருவ காற்றுன்னு அது வேறு, இப்போ எல்லா காலத்தையும் வந்து பருவ காற்றுன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அந்த கோல் காற்றுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நம்ம அதை மட்டும் அந்த கோல் காற்று இது வராது, பருவ காற்று மட்டும் வராது, மீதி எல்லாம் மேலை காற்றும் வரும், வியாபார காற்று, துருவ கிழக்கு காற்றுன்னு சொல்லிட்டு 3 வரும், சரி? மீதி எதுவுமே வராது. அப்போ வராது பருவ காற்று தான், அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க அல்லாததுன்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்தியாவில் அயனமண்டல பசுமைமாறா காடுகள் கொண்டிராத பகுதி. ஸோ இல்லாத அயனமண்டல பசுமைமாறா காடுகள் வந்து இல்லாத பகுதி எந்த பகுதின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், உப அயன கிழக்கு மேற்கு பகுதி, சரி? இப்படி மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக வர மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இது வந்து ரெண்டுமே சின்ன டிஃப்ரெண்ட் தான், என்னது இது கிழக்கு பகுதி போடுறாங்க, இது மேற்கு பகுதி, அப்போ இது ரெண்டுத்துக்குள்ளே தான் எதனா ஒன்று இருக்கும் நம்ம தெரிஞ்சிக்கலாம். இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கனா மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதினும்போது என்னென்னா கிழக்கு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மென் சரிவாக இருக்காது, மென் சரிவுகளாக இருக்கும், சரி? அதனால் வந்து அந்த இடத்துல வந்து இந்த காடுகள்லாம் வந்து கம்மியாக இருக்கும், பசுமை மலை காடுகள் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன இருக்கும் இந்த பசுமை மலை காடுகள் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம், சரிங்களா? அடுத்தது
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான கொஸ்டின். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து என்னன்னா ஹிஸ்ட்ரினாலே வந்து நமக்கு நிறைய ஆண்டுகள்லாம் தெரிஞ்சிருக்கணும், நிறைய போர்கள் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து உண்மை இல்லை, சரிங்களா? அதாவது அந்த வரிசையை மட்டும் நம்ம தெரிஞ்சினாலே போதும், அதாவது இவருக்கு அப்புறம் இவர் தான் வராங்களா, இந்த வம்சத்துக்கு அப்புறம் இந்த வம்சம் தான் வருதா, ஸோ இந்த போருக்கு அப்புறம் இந்த போர் தான் வருதுன்னு தெரிஞ்சினாலே போதும், அதை வச்சே நம்ம ஒரு யூகிச்சு போட்டுற முடியும். சரி, அதனால் வந்து இதுதான் வரும் வரும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிக்காதீங்க. அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால், ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், இதை பார்த்தா நம்ம ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டவற்றின் குறியீட்டெண்ணை பயன்படுத்தி சரியான வரிசை, அதாவது கீழே இருக்கிற கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரசரோட பெயர் இருக்குது. ஸோ இதில் வந்து யாருக்கு பின்னாடி யாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சிருக்க மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம், குத்புதீன் ஐபக், இல்டுமிஸ், ரஷ்யா, அடுத்து பார்த்தீங்கன்னா பால்பன். சரி, இதில் குத்புதீன் வந்து பார்த்தீங்கன்னா முகமது கோரியோட படைத்தளபதி யாரும் குத்புதீன் ஐபக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் ஆட்சி கொடுத்துட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் தான் குத்து நைபோட அடிமை தான் யார், இல்டுமிஷ். அதனால் அடிமையின் அடிமை சொல்லுவாங்க இல்டுமிஷை. ஸோ இவருக்கு அடுத்து இல்டுமிஷ் தான் வராது. அப்புறம் இல்டுமிஷோட பெண் வந்து சுல்தானா ரஷ்ய பேகம், டெல்லியை தன்னந்தனி ஆண்ட முதல் பெண் ரசியார் சுல்தானா ரஷ்ய பேகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்ய பேகம் வந்து வெளியே போயிட்டு வரும்போது அதனுடைய படைத்தலைவரான பால்பன் வந்து ஆட்சி பிடிச்சிருவாரு. ஸோ அப்போ இந்த லைன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ குத்து நைபுக்கு அப்புறம் இல்டுமிஷ், இல்டுமிஷ்க்கு அப்புறம் ரஷ்யா, அப்புறம் பால்பன். ஸோ இந்த விஷயம் கரெக்டு. சரி, அடுத்து நம்ம பார்க்க போது ஜஹாங்கீர், ஹிமாயுன், அக்பர், ஷாஜகான். ஸோ இது பார்த்தீங்கன்னா தப்பாகுது, ஏன்னா ஹியூமாயின் வராரு, ஹியூமாயினுக்கு அப்புறம் அக்பர் ஆகிட்டு ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பருக்கு அப்புறம் வரணும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் முன்னாடி வந்துருக்கு, ஜஹாங்கீருக்கு அப்புறம் தான் ஷாஜகான் வரணும். ஸோ இது வந்து ஆர்டர் வந்து தப்பாக இருந்ததுனால இது வராது. அது பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், சிவாஜி. ஸோ சிவாஜின்றது பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் முன்னாடி வரணும், சிவாஜி தூக்கி கடைசி போட்டாங்க, இது ஒன்றே நமக்கு தெரிஞ்சு. ஏன்னா சிவாஜி மராட்டியர்கிட்ட பிரதம அமைச்சர் இருந்தவங்க தான் பேஷ்வாக்கள். ஸோ அப்படிங்களா? ஸோ அப்போ மராட்டியருக்கு அப்புறம் தான் பேஷ்வாக்கள் வரணும். இது ஆனால் இதில் எப்படி இருக்குன்னா பேஷ்வாக்களுக்கு அப்புறம் மராட்டியன் இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ அப்போ ஒன்று மட்டும்தான் சரி, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடு மூலம் சரியான விலை. ஸோ இது எல்லாமே தெரியும், சிந்து சமவெளி முக்கிய உணவுனது கோதுமை மற்றும் பார்லி தான். ஸோ ஏன்னா வந்து என்ன பஞ்சாப் போய் தான் இருந்தாங்க, இப்போ பஞ்சாப்பில் என்ன சாப்பிட்றாங்க, கோதுமை தான் அதிகமாக, கோதுமை அந்த பார்லி கஞ்சி தான் குடிப்பாங்க இப்போ அதுதான். ஸோ அதனால தான் கோதுமை மற்றும் பார்லி இது ரெண்டு மட்டும் தான் அவனுடைய முக்கிய ஏற்றுமதி பொருளாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது உணவுப் பொருள் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தான் அதான் இருந்துச்சு, சரிங்களா? அடுத்து நான் பார்க்க போகிறது ஒரே நிமிஷம்ங்க. அடுத்த கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருத்த கொடு, அதாவது ரெண்டு விஷயம் கொடுத்துட்டு அதை வந்து பொருத்த சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் சாந்தல்கள் கழகம், இது தெரியலான பரவாயில்ல. அடுத்த விஷயம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சதாக இருக்கும், மாப்பிளா கழகம். ஸோ மாப்பிளா கழகம்ன்றதுனா மாப்பிள்ளை கழகம் சேர்த்து சொல்லுவாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா 1921 நடந்த ஒரு நிகழ்வு தான் என்னது மாப்பிளா கலவரம். இது என்னென்னா அதாவது கேரளாவில் திரீரங்காடி என்ற இடத்துல நடைபெற்ற ஒரு போராட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரயில் பெட்டியில் வச்சு அழைச்சிருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில முஸ்லீம்கள் இறந்துருவாங்க, இதை வந்து மாப்பிளா கலகம் சொல்லுவாங்க. இது எப்படின்னா 1921 நடைபெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வைசாக் கழகம், அதுவும் திறன் பரவாயில்ல. அடுத்து பத்தோலி சத்தியாகிரகம். ஸோ பத்தோலி சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பத்தோலி என்ற இடத்துல நடைபெற்ற போராட்டம் தான் பத்தோலி சத்தியாகிரகம். இதில் யார் கலந்துப்பாங்கன்னா காந்தியும் நேரு, காந்தியும் சர்தார் வல்லபாய் படையில் இருப்போம். இந்த போராட்டத்தோட முடிவில் தான் வல்லபாய் படையலுக்கு சர்தார் படத்தை காந்தியடி கொடுத்துருப்பார். ஸோ இது எப்போ வரும்னா 1929 வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இது ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சாலே போதும், கண்டிப்பாக படிச்சிடலாம். ஸோ ரெண்டாவதுக்கு 3, 4வதுக்கு 2, அது என்ன வருதா பாருங்கள், 2வதுக்கு 3, 4வதுக்கு 2. ஸோ ஆப்ஷன் சியில் வருது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்து நான் பார்க்க போகிறது ஒரு அதுவும் பொறுத்து தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பொறுத்துக்கு தான் இருக்கும். ஸோ பொறுத்துக்குனா பயப்படாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு ஆன்சர் இருந்தாலும் போதும், கண்டிப்பாக உங்களால் போட்டுற முடியும். ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு டியூப்ளே, டியூப்ளே யார் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கவர்னர், சரிங்களா? டியூப்ளே தூமாஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வருவாங்க. அதுதான் அன்பருதீன். யார் அன்பருதீன் யார் தான் கர்நாடக நவாப்பாக இருந்திருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுஜா உத்தவளை பார்த்தீங்கன்னா வங்காள நவாப்பு, போலோக்கு வந்து ஆங்கில படித்தல். இது பார்த்து பார்க்கும்போது தெரியுது அன்பருதின்றவர் பார்த்தீங்கன்னா நவாப்பாக தான் இருப்பாங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது. அடுத்தது சுஜா உத்தவளை, அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அந்த இவர் பார்த்தோம் சிராஜ் உத்தவளை பார்த்தீங்கன்னா இந்த இருட்டரை துறை சம்பவத்தில் இடம்பெற்றது தான் வந்து இந்த பிளாஸ்டிக் போர் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுடைய அதுக்கப்புறம் வந்தால் சுஜா உத்தவளை, இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அதே மாதிரி டியூப்ளேன்றவர் பிரெஞ்சு கவர்னர், இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அது பார்த்தீங்கன்னா அன்பருதின்றவர் யாருன்னா, ஸோ ஃபஸ்ட்டு டியூப்ளேனா பிரெஞ்சு கவர்னர், அன்வருதீன்னா கர்நாடகா நவாப், அடுத்தது சுஜாவத்தோரன்னா வங்காள நவாப், லாஸ்ட்டு போலக்கு வந்து ஆங்கில படைத்தளபதி. ஸோ அப்போ என்ன ஆன்சர்னா 3, 4, 1, 2 பார்த்தீங்கன்னா சியில் வருது. ஸோ சி தான்
ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பொறுத்துக்கு தான். ஸோ இந்த பொறுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் ஈஸியாக தான், பிராமணர்கள். ஸோ பிராமணர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சடங்கு பின்பற்றி தான் செயல்படுவாங்க. இதான் எல்லாமே அது சடங்கு வச்சு அதை பற்றி தான் செயல்படுவாங்க. ஸோ அப்போ பிராமணர் வந்து என்னென்னா, சடங்கு நூலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அது ஒன்று. அடுத்து சாம வேதம். ஸோ இது பார்த்தோன்னா அந்த நான்கு வேதங்கள் இருக்கும், முதன்மை வேதங்கள் நான்கு, துணை வேதங்கள் நான்கு வரும், ரிக், யஜுர், சாமாதனம். ஸோ அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் சாம வேதம்ன்றது எதை குறிப்பிடுன்னா, அதை எல்லாம் நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். என்னென்னா, சாம வேதன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர நூல். அடுத்து ஆரண்யனா காடுகள். ஸோ அப்படின்னா காட்டை பற்றி, காட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இதில் எப்படி என்ன வந்து பாருங்கள், காடு பற்றி வருது. ஸோ வனநூல்னு வருது, வனம்னா காடு. ஸோ இப்போ ஆரண்யம்னா நம்ம ஈஸியாக படிச்சு ஆரண்ய காண்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுவிலே ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதாவது ராமாயணத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்டம் வரும். ஸோ அந்த ஆரண்ய காண்டம் ஃபுல்லாக எதை பற்றி சொல்லுவோம், ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டை சுற்றி வர விஷயத்தை பற்றி சொல்லத்தான் அந்த ஆரண்ய காண்டம். ஸோ இதிலே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து யஜுர் வேதம். யஜுர் வேதம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, புரோகிதர்கள் வழிகாட்டினல். ஸோ புரோகிதர்களோட வழிகாட்டினல் தான் இது யஜுர் வேதம். ஸோ அப்படின்னும்போது நம்ம ஈஸியாக இந்த ஆரண்யம்ன்றது பார்த்தாலே கூட கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆரண்ய காண்டம்ன்றது போது, ஸோ ஆரண்யங்கள் வந்து வனநூல். ஸோ ரெண்டா மூணு அதில் ஒன்று வந்து ரெண்டு இருக்குது. ஸோ அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அது அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். அப்போ நாலாவதுக்கு என்ன வந்திருக்கும், ரெண்டு தான் வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம். அப்போ பிராமணர்கள் என்னது, சடங்கு தான் பின்பற்றிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டில் மூணு வரத்து, மூணாவதுக்கு ஒன்று வரது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். இதில் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் மூணு வந்திருக்கு, ஃபஸ்ட்டில் மூணு வந்திருக்கு, அதேமாரி மூணாவதில் ஒன்று வந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் பி. அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தோன்னா, கீழ் குறிப்பிட்டவற்றின் தவறானவற்றை குறிப்பிடுக. 1909 மிண்டோமாலி சீர்திருத்தங்கள் கீழ் குறிப்பிட்ட சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தியது. அது என்னென்னா, 1909 மிண்டோமாலி சீர்திருத்த சட்டம் கொண்டு வராங்க சரிங்களா. ஸோ இந்த சீர்திருத்தத்தில் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க சொல்கிறாங்க, என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நேரடி தேர்தல் முறையை மாநிலங்கள் ஏற்படுத்தியது, கரெக்ட் தான். அடுத்தது பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கவில்லை, இல்லை இப்போ பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இரட்டை ஆட்சியை மாநிலங்கள் ஏற்படுத்தியது, கரெக்ட் தான். அடுத்து பார்த்தோன்னா வகுப்பு வார தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தியது. ஸோ வகுப்பு வார தேர்தல் முறை பார்த்தோன்னா வட்டமேசை மாவட்டத்துக்கு அப்புறம் தான் கூட்டுவாங்க. ஸோ அதுவும் வராது, ரெண்டாவது வராது. அப்போது 1-3 மட்டும் தான் சரி சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை சூட்டி வரலாம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அந்த பத்துரை சத்தியாகிரகத்தில் காந்தி கொத்தினால அந்த போராட்டத்தோட முடிவில் தான் இந்த பட்டத்தை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு காந்தியடிகள் வழங்குவார். இது தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தா அதுவும் ஒரு பொறுத்துக்கு தான், சைமன் குழு. ஸோ சைமன் குழுனா எப்போ வருவாங்க, 1927 தான் ஜார்ஜ் சைமன் தலைமையில் வந்து ஒரு குழு அமைப்பாங்க. அது நம்ம தெரிஞ்ச விஷயம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 1927, ரெண்டாவது நேர் இருக்கு 1928, அடுத்த வருஷமே போடுவாங்க. அடுத்து இரண்டாவது வட்டமேசம், முதல் வட்டமேசமான 1930 நடைபெறும், 31 ரெண்டாவது, 32 மூணாவது நடைபெறும். சரி, அப்புறம் 33 தான் இந்த வகுப்பாத பிரிவு அறிக்கையை ராம்சே மெக்டோனல் வெளியிடுவார். அது தெரிஞ்ச விஷயம். அடுத்தது வகுப்பாத தீர்வு 1932. ஸோ இது எல்லாமே சொல்லட்டும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் வந்துடும், 3-1-4-2 எதில் இருக்குது பாருங்கள், 3-1-4-2 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ அதான் ஆப்ஷன் பி தான் ரைட். அடுத்து நான் பார்க்க போது, வெள்ளையனே வெளியேறி இயக்கும் தோல்வியிலேயே எது காரணமல்ல என்பதை கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்களிலிருந்து கண்டுபிடி. ஸோ வெள்ளையனே வெளியேக்கும் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. ஸோ தோல்வி எடுத்துக்கு இது வந்து காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனா, ஆங்கில அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கிய தலைவர்களை சிறையில் எடுத்தது. ஸோ இது ஒரு ஏன்னா தோல்விக்கான காரணம், ஏன்னா முக்கிய தலைவர் வெளியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக போட்டது நடத்திருப்பாங்க. ஸோ இது வராது. அடுத்து நேரு மற்றும் ராஜாஜி ஆகியோர் நேரடி நடவடிக்கையை நம்பிக்கை வைக்கவில்லை. நேரு ராஜாஜி ஆகியோர் பார்த்திங்கன்னா நேரடி நடவடிக்கைகளை நம்பிக்கை வைக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க நம்பிக்கை வச்சாலும் வைக்கலனாலும் இதுவும் வந்து அந்த தோல்விக்குள்ளான காரணமாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இறங்கி போராடினாங்க, நம்பிக்கை வைக்கின்றது ஒரு பிரச்சனை வந்து, நம்பிக்கையிலான போராடினாங்க, அதனால் இது வந்து காரணமாக இருக்காது. அடுத்து இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக் நடவடிக்கை ஆதரித்தது. ஸோ ஒருத்தங்க ஆதரிச்சதுனால அந்த வந்து போராட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காது. ஸோ அப்போ இதுதான் கண்டிப்பாக வராது சரிங்களா. ஏன்னா வந்து இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இவங்க எப்படி சொல்கிறது, இந்த ரெண்டு சபையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சாங்க. ஸோ இது ஆதரிச்சதுனால கண்டிப்பாக, இது ஆதரிக்காமல் இருந்திருந்தா இது கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ ஆதரிச்சதுனால இவங்க வந்து தோல்வி அடையலை. ஸோ ஆதரிச்சதுனால வெற்றி அடைஞ்சிருக்கும், ஆனால் வந்து வராதுனால இதுதான் அவங்க காரணமாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது மட்டும் தான் என்ன வருகிறான், அவங்க தோல்வி எடுத்துக்கு இது காரணமாக வந்திருக்காது சரிங்களா. ஏன்னா இது இப்போ சப்போஸ் இவங்க வந்து ஆதரிக்காமல் இருந்ததுன்னா இது காரணமாக சொல்லியிருக்கலாம், ஆனால் இவங்க வந்து ஆதரிச்சாங்களே. ஸோ அப்போ இது வந்து முன்னுக்கு முன்னான போட்டி, இது வந்து வெற்றி அடைஞ்சிருந்தால் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனை தான் தோல்வி அடைஞ்சதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வராது. அப்போ இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக் நடவடிக்கை ஆதரித்தது. ஸோ இந்த ரெண்டு கட்சியும் பார்த்தோன்னா இந்த வெள்ளை நிலைக்கத்தை ஆதரித்தாங்க. இது வந்து ஒரு உத்வேகமாக தான் இருந்திருக்குமே தவிர ஒரு டிமேட்ஸாக இருந்திருக்காது சரிங்களா. அது ஃபுல்லாக மேக்ஸ் தான். இதில் நீங்கள் மேக்ஸ் கலப்படுத்த வேலை, மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 25 தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா,
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூற்றுக்காரணம். ஸோ இந்த கூற்றுக்காரணம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. இதில் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா கூற்றுக்காரணம் சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம், இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். ஒரு அஞ்சு, அதாவது இந்த குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுனா கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கூற்றுக்காரணம் கேட்பாங்க. அதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது எப்படி இருக்குன்னா கூற்றுக்காரணம் தப்பாக இருக்கும், மற்ற அஞ்சுமே கண்டிப்பாக ரைட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் எது கேட்பாங்கன்னா நம்ம வந்து இந்த டீம் மியூசிக் போகிறவங்க இதை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அவேர்னஸ் தொடர்பான விஷயமாக தான் இருக்கும். ஒரு ஒரு கருத்து சொல்கிற மாதிரியோ இல்லை வந்து ஏன்னா ஒரு தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற மாதிரியோ ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற மாதிரியோ ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் தான் இந்த கூட்டுக்காரணத்தில் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம வந்து வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியாக போய் உட்கார போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்தமாதிரி விஷயம் தெரிஞ்சுன்றதாக தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினாக கேட்கும்போது கண்டிப்பாக கரெக்டான விஷயத்தை மட்டும் தான் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் தப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ படித்து பார்த்தாலே ஈஸியாக உங்களுக்கு புரியும். நீ மேக்ஸிமம் ரைட்டுன்னு கூட்டுக்காரணம் சரின்னு சொன்னாலே கண்டிப்பாக மாறுகிறது வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்கலாம், பழைய கற்காலத்திற்கு புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட நாகரிக காலத்தை இடைக்கற்காலம் என அறிஞர்கள் வேறுபடுத்தின இது கரெக்ட் தான். சரி ஓகேவா? இடைக்கற்காலத்தின் முதன்மை பண்பாக கருதப்படுவான படிய கற்களுக்கு பதிலாக நீல சாயமுடைய வெண்ணிற மணிக்கல்லும் மற்றும் மணர் சத்துடன் பூசப்பட்டதும் கொண்ட மிகவும் சிறிய அளவிலான கற்கள் இது. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பழைய கற்காலத்தில் பார்த்தா சிக்கிமுக்கிகளை பயன்படுத்தியிருப்பாங்க, புதிய கற்காலத்தில் வந்து பார்த்தோன்னா வேறு கலை பயன்படுத்திருப்பாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தா நுண்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதனால் என்னென்னா இந்த இடைக்கற்காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நுண்கற்காலம் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னும்போது கூற்றும் காரணமும் சரியாக இருக்குது. ஸோ அதேமாதிரி அதுக்குள்ள சரியான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்றுக்காரணம் சரி, சரியான விளக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓகே, விவசாயத்துறையின் வேலையின்மையை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். ஸோ விவசாயத்துறையில் வந்து வேலையின்மையத்தை வந்து என்ன வகை சொல்லுவாங்கன்னா பருவகால வேலையின்மை. ஸோ அதுலேயும் வரக்கூடிய ஏன்னா பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விவசாயத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாங்க. ஏன்னா வந்து மழை காலத்தில் வந்து விவசாயம் பாதி நல்ல விளைச்சல் இருக்கும், வெயில் காலத்தில் இருக்காது. ஸோ அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை. ஸோ மறைமுக வேலையின்மைனா இதுவும் வந்து இதில் வரதுக்குன்ன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது நீடித்த வேலையின்மை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வறட்சியின் காரணமாகவும் ஒரு நிறைய காலத்துக்கு அதாவது மழை இருந்தால் தான் அப்படின்னும்போது மழை இல்லாத பட்சத்தில் ஸோ நீடித்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீடித்த வேலைமை. ஸோ இது மூணுமே இதில் வரக்கூடியது தான். ஸோ இந்த மூணு வேலையின்மையிலுமே இந்த விவசாயன்றது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். பருவகால வேலையின்மையிலும் வரும், மறைமுக வேலையின்மையிலும் வரும், நீடித்த வேலையின்மையிலும் இது வரும். சரிங்களா? அடுத்தது அடுத்து பார்த்தோன்னா காலியிடங்களை நிரப்புகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குடும்பத்திற்கு டேஷ் என்பதை ஊக்குவிக்கவும் மக்கள் தொகையை டேஷாம் ஆண்டில் நிலைப்படுத்தவும் 2000 ஆண்டு தேசிய மக்கள் தொகை கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா 2000 பார்த்தோன்னா தேசிய மக்கள் தொகை கொள்கைன்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. அதெல்லாம் சொல்லியிருந்தால் 2046 நிலையான மக்கள் தொகை வளர்ச்சியை நம்ம இந்தியா பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. என்னென்னா 2 குழந்தை. ஸோ குடும்பத்துக்கு 2 குழந்தை, நாம் இருவர் நமக்கு இருவருன்னு சொல்லிட்டு இதில் தான் போட்டாங்க. அதேமாதிரி எந்த ஆண்டு இலக்கு 2046, அது 2046 வரத்து ஒன்றே ஒன்று தான். ஸோ நம்ம இதை வச்சாலே கண்டிப்பாக போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தால் இதை ஆராய்வதற்காக நீதியரசர் டிபி வார்த்தா குழு அமைக்கப்பட்டது. ஸோ டிபி வார்த்தா குழு நம்ம இந்த கமிட்டியன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்த்துருப்போம். பொது விநியோக முறை, இப்போ நம்ம ரேஷன் பொருள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதாக பொது விநியோக முறை எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சில பொருட்கள் வந்து விநியோகம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து அரிசி வாங்கணும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பொது விநியோக முறையை பற்றி ஆராய்வதற்கு தான் ஒரு குழு அமைச்சாங்க. இது வந்து டிபி வார்த்தா தலைமையில் குழு அமைச்சாங்க. இது கண்டிப்பாக இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறையாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் 20வது சட்டக்குழுவின் தலைவர். ஸோ இதுதான் சட்டக்குழு தலைவர்னா ஏபி ஷான் நம்ம படிச்சிருப்போம். இதில் வந்து ஃபுல் மீனிங்கோடு கொடுத்துருக்காங்க என்னென்னா அஜித் பிரகாஷ் ஷான்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஏபி ஷாவோட ஃபுல் ஃபார்ம் தான் அஜித் பிரகாஷ் ஷா. ஸோ இதுதான் ஆன்சர் கரெக்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து நம்ம பார்த்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 டேஷ் நாளாக அனுசரிக்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த குரூப் 1 எக்ஸாமில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த டேஸ் வந்து கேட்பாங்க. சரி, இம்பார்ட்டன்ட் டேஸும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. அதே மாதிரி என்னென்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்ன கேட்பாங்கன்னா அதுக்கு உண்டான முத்திரை சொல் கேட்பாங்க. இது மூணு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நம்ம ஈஸியாக பார்த்துக்கணும். சரி, ஏன்னா வந்து அந்த முக்கிய தினங்களை வந்து கண்டிப்பாக இருக்கும். அது புக்ஸில் எடுத்து ஓரளவு படித்தா கூட போதும், ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியே. அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த கடைசி 4 மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய அந்த 4 மாதத்துக்கு எல்லா டேட்ஸும் மட்டும் நல்லா படிச்சு வச்சுங்க. அதில் இருந்தால் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஆகஸ்ட் 13 சொல்லணும்னா உறுப்பு தான நாளாக கொண்டாடுறாங்க. சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையினால் அகில உலக காணாமல் போனவர் தினம் அனுசரிக்கும். ஸோ ஒன் பை ஒன் பேக் டு பேக் டென்னாக கொடுத்துருக்காங்க, இந்த டேஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம படிச்சாகணும், அகில உலக காணாமல் போனவர் தினம். ஸோ சர்வதேச காணாமல் போனவர் தினம் தான் இப்படி எழுதியிருக்காங்க. இது எப்போ? ஆகஸ்ட் 30. ஏன்னா குஸ்மிக் போது கூட நம்ம ட்விஸ்ட் பண்ணுறதையே ஒரு மாதிரி கொடுப்பாங்க. அகில உலகம் என்னென்னா சர்வதேச தான். ஸோ அந்த சர்வதேசம் தான் எங்கே கொடுத்துருக்காங்க, அகில உலக காணாமல் போனவர் தினம் சொல்லிருக்காங்க. இது என்னது? ஆகஸ்ட் 30. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமே வந்துருக்கு, இதுவும் ஆகஸ்ட் மாதம். ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து எப்போ நடந்திருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அடுத்த 2 மாதம் கழிச்சு நடந்திருக்கும், சரிங்களா? அது ஒன்று செப்டம்பர் இல்லைன்னா டிசம்பர் மாதம் இந்த எக்ஸாம் நடந்திருக்கலாம். ஸோ அப்படின்னு போது தான் அந்த லாஸ்ட் 4 மாதத்துலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த டேஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று அந்த எக்ஸாமுக்கு முந்தின 4 மாதத்துலேருந்து கேட்பாங்க, அப்படின்னா எக்ஸாமுக்கு பிந்தைய 2 மாதம். ஸோ இந்த 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற கொஸ்டின் டேஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் வந்து இது சம்மந்தமாக எதனா ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம் அப்படின்னு போது தான் இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? அடுத்தது கீழ்கண்ட எந்த தினம் தேசிய புள்ளியியல் தினமாக அனுசரிக்கப்படுதுன்னா June 29 தான் என்ன பண்ணுறாங்க, தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடுறாங்க. July 29 என்ன சொல்லுவோம், புலிகள் தினம். June 29 புள்ளியியல் தினம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சுங்க. July 29 வரும் புலிகள் தினம் வரும், தேசிய புள்ளியல் தினம் வரும். June 29 புள்ளியியல் தினம், சரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டே எப்போ கொண்டாடுறாங்க, June 29. ஸோ பார்த்தீங்கன்னா டேஸ் தவிர தொடர்பான குவஸ்டினே 3 வந்திருக்கு. ஸோ பின்னாடி என்ன வருதுன்றது நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், 1966 ஜனவரி திங்கள் 5 ஏற்படுத்தப்பட்ட இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர். ஸோ இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பார்த்தீங்கன்னா 2 1966 ஒன்று, அதேமாதிரி 2005 வந்து ஒன்று போட்டுருவாங்க, பீமன் ஜலான் தலைமையில். இது எப்போ போட்டிருப்பாங்க யாருன்னா, முராஜ் தேசாய்ன்ற ஒரு தலைமையில் தான் இந்த ஒரு நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தை போட்டிருப்பாங்க. எப்போ? 1966 சமைப்பிப்பார் முராஜ் தேசாய். இவர் யாருன்னா குறைந்த காலம் ஆட்சி செய்த இந்திய பிரதமர் இவர் தான், சரிங்களா? அது மிக குறைந்த காலம் ஆட்சி செய்த இந்திய பிரதமர் யார்? முராஜி தேசாய். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போது ஓகே, அரசாங்கம் ஏற்படுத்துவது கீழ்கண்டவாறு எந்த கூற்றுகள் உண்மை, சரிங்களா? சரிண்ணா, அரசாங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு எந்தெந்த கூட்டெலாம் உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியானது வர்த்தக அரசாங்கத்தை அமைக்கும் என்று அரசு செயல்முறை விதியில் கூறப்பட்டுள்ளது. ஸோ பெரும்பான்மையோடு பார்த்தோன்னா வர்த்தக தொடர்பில் ஓரளவுக்கு மேன்மை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியோ அல்லது அதற்கு அடுத்து 2 நிலையில் இருக்கும் கட்சியோ அரசாங்கத்தை அமைக்கும் என்று எந்த ஒரு எழுத்து வடிவில் விதி கிடையாது, இது ஒரு மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 அரசமைப்பின் பகுதி 1 இதற்கான விதி இருக்கிறது. அப்புறம் வந்து பகுதி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சி அரசாங்கம் அமைக்க அழைக்கப்படுவது என்று கூறு, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவின் சட்ட அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சி அரசாங்கம் அமைக்க அழைக்கப்படுவது என்று கூறுகிறார்கள். ஸோ இதில் எது வராது பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ஷன் பி வராது. என்ன சொல்கிறாங்கன்னா, அரசமைப்பு 1 வந்து பகுதி 1 வந்து இந்த விதியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியானது வர்த்தக அரசாங்கத்தை அமைக்கலாம் எதுவுமே சொல்லலை. அது அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியோ அல்லது அதற்கு அடுத்து 2 நிலையில் இருக்கும் கட்சியோ அரசாங்கத்தை அமைக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா எழுத்து இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு மரம் கொடுத்துறாங்க, அப்போ இதுவும் வராது. அதே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சி அரசாங்கம் அமைக்க அழைக்கப்படுவது என்று கூறுகிறார்கள். ஸோ இது 3 வராது. இது என்ன சொல்லியிருக்காங்க, இது எனக்கு சரியாக புரியல. அரசமைப்பின் பகுதி 1 மட்டும் இதற்கான விதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இந்த அரசாங்கம் தொடர்பான விதி. ஸோ ஆமாம், கேட்டு இந்த பகுதி 1 பார்த்தீங்கன்னா விதி வரும், இந்தியா என்பது ஒரு அரசாங்கம்னு சொல்லுவாங்க, இந்தியா வந்து ஒரு நலரசு, அப்புறம் வந்து இந்தியான்றது இந்த சிந்தின்ற இதில் தான். ஸோ எதுலேருந்து வந்ததுன்ற பற்றி சொல்லியிருப்பாங்க, இந்திய அரசை பற்றியும் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாங்க சொல்கிறாங்க, இப்போது ஆப்ஷன் சி மட்டும்தான் இதில் ரைட்டு, சரிங்களா? மீதி எல்லாம் தப்பு. அடுத்தது, குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட நாள், இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட் கொஸ்டின் தான். November 19, 1976 தான் கொண்டு வரப்பாங்க. ஸோ வந்து இந்த குடிமை உரிமை, ஸோ குடியுரிமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, குடியுரிமை சட்டம் வந்து 1955 கொண்டு வந்தாங்க. அதில் திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6 முறையோ 4 முறையோ திருத்திருப்பாங்க, சரிங்களா? 1975, 2005, 2005 அப்புறம் 86 வரும். ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறை 6 முறை திருத்திருக்காங்க. அதனால் பார்த்துங்க, இப்போது தொடர்பான பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. அடுத்து நான் பார்த்து, பின்வருவர்கள் எவர் ஒருவர் விதிமுறைகள் குழு, பொது நோக்கங்கள் மீதான குழு, பணி ஆலோசனை குழு ஆகியவற்றின் பதவி வழி தலைவர் ஆவார், சரிங்களா? அதாவது என்னென்னா, இந்த எல்லாத்தையுமே யாருன்னா பதவி தலைவர் பண்ணால் சபாநாயகர் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 17 நிலை குழுக்கள் ஒரு குழு தான். ஸோ இந்த குழுக்கள் எல்லாமே யார் தலைவராக இருப்பார்னா சபாநாயகர் தான் தலைமை வகிப்பார். யாருன்னா மக்களவை சபாநாயகர். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து
அதுதான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது நமக்கு தெரியலனாலும் இந்த மாநிலங்கள் வந்து எந்த மாநிலம் ஃபஸ்ட்டு வந்துச்சு, எது செகண்ட் வந்துச்சு நம்ம தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு நம்ம இதை போகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது என்ன சொல்லணும்னா, நாகாலாந்து ஃபஸ்ட்டு மாநிலமாக உருவாச்சு சரிங்களா. நாகாலாந்து தான் ஃபஸ்ட் மாநிலமாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்து சிக்கிம் வரும், அப்புறம் கோவா வரும், அப்புறம் மணிப்பூர் வரும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஷன் வரத பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ நாகாலாந்து இப்போ 13 சட்டத்துக்கு வந்து நாகாலாந்து போட்டேன், ஏன்னா அதான் வந்து சின்னதாக இருக்குது. அதுக்கடுத்தது வர நம்பர் வந்து பார்த்தோன்னா சிக்கிம் போட்டால் கரெக்டாக இருக்கும். மூணாவது சிக்கிம் பார்த்தா 27 வச்சிங்களேன், கோவா வந்து 36 வச்சிங்கன்னா, மணிப்பூர் வந்து 56, அப்போ வந்து நாகாலாந்துக்கு வந்து 13 அப்படின்னா வரும். அப்போ 3-4 வருதா பாருங்கள், 3-4 கரெக்ட். ஸோ அப்போ 3-4-2-1 தான் ஆன்சர் கரெக்டு. ஸோ இது மட்டும் தான் என்ன வருது இந்த இது நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதாவது சட்டத்திற்கு தெரியலனாலும் அந்த மாநிலங்களோட வரிசை நம்ம தெரிஞ்சினா போதும். நான் இப்போ வந்து எனக்கு சட்டத்திற்கு தெரியல, இதான் நான் எப்படி வந்து இதை பேஸ் பண்ணி போட்டேன்னா, இந்த மாநிலங்களோட வரிசை நான் தெரிஞ்சிச்சிங்கன்னா, ஸோ அது மூலிமா நான் இதை போட்டதுனால எனக்கு கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா. அப்போ அப்படிங்கும்போது 3-4-2-1 தான் கரெக்ட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 100 வரைக்கும் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், மீதி 100 நம்ம இன்றைக்கி ஈவினிங் பார்க்கலாம் சரிங்களா. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தா இந்த பாட்னி இந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, தாலோ பைட்டா, ட்ரக்கியோ பைட்டா, ப்ரையோ பைட்டா, டேட்டோபைட், தாலோஃபைட், ப்ரையோபைட், டேட்டோபைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இதில் வந்து ஆல்காக்கள் மற்றும் பூஞ்சைகள் வந்து எதுனா தாலோஃபைட்டில் வரும்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னால் பின்வரும் இணைகளை கருத்தில் கொண்டு எது சரின்றதுக்கு வராங்க, சரியானது மட்டும் என்ன சொல்லுன்னா. ஸோ தாலோஃபைட்னா ஆல்கா பூஞ்சை ரெண்டு மேலே வரும்னா தாலோஃபைட்லேயே வந்துடும். அது வந்துனா ட்ரக்கியோ பைட்டானனா வாஸ்குலாஸ்களுடைய அனைத்து தாவரங்கள். ஸோ ட்ரக்கியோனா இந்த வாஸ்குலர் திசுன்னு சொல்கிறாங்க, அதாவது நகரத்துக்கு தேவையான இந்த வாஸ்குலர் திசு வந்து இருக்கிறதுலாம் ட்ரக்கியோ பைட்டான்னு சொல்கிறாங்க, இதுவும் கரெக்ட் தான். ப்ரியோ பைட்னா லிவர்டோஸ் மற்றும் பூஞ்சைகள்னு சொல்கிறாங்க. ஸோ பூஞ்சைகளை நம்ம தாலோஃபைட்லேயே பார்த்து இது வராது. அதேமாதிரி டேட்டோ பைட்னா மாஸ்கள் மற்றும் காளான்கள், இதுவும் கிடையாது. இந்த டேட்டோ பைட் வருது, இது ப்ரியோ பைட்டில் தான் வரும். ஸோ இதனால் இது ரெண்டுமே தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டும் மட்டும் தான் ரைட்டு, லாஸ்ட்டும் ஃபோர்த்தும் தப்பு. ஸோ அப்போ 1 மற்றும் 2 மட்டுமே சரி சரிங்களா. ஸோ இப்போ நம்ம 100 கொஸ்டின் பார்த்தோம், இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்து வரக்கூடிய 100 ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ கிளைகாலிசிஸ் பற்றி கீழ்கண்ட கூட்டுகள் எது எவை சரி. ஸோ கிளைகாலிசிஸ் நிகழ்வு பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து கீழ்கண்ட இது சரின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட் ஆப்ஷன், கிளைகாலிசிஸ் நிகழ்வினை பென்டோஸ் பாஸ்பேட் வழிப்பாதை எனவும் அழைப்பார். ஸோ இதெல்லாம் சொன்னால் பென்டோஸ் பாஸ்பேட் வழித்தடன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து எப்படி சொல்ல மாட்டாங்க, இப்படி சொல்ல மாட்டாங்க, இது இப்படி வராது, அது வேறு ஒரு நிகழ்வு தான். அது வந்து பென்டோஸ்னாலே 5, இது குளுக்கோஸ் தான் பிரிப்பாங்க. ஸோ குளுக்கோஸ்ன்றது 6 வரும் சரிங்களா, 6 கார்பன் இருக்கிறது. இது வந்து எக்ஸோஸில் வரக்கூடியது, இது பென்டோஸ் வராது கண்டிப்பாக, இது வராது. அடுத்தது கிளைகாலிசிஸ் தலைப்பொருள் குளுக்கோஸ், இதனுடைய தலைப்பொருள் வந்து குளுக்கோஸ், ஏன்னா குளுக்கோஸ் தான் அது பிரிஞ்சு ரெண்டு பயிர்வை கம்மியமாக மாறுது. ஸோ அப்போ இது ஒரு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம், கிளைகாலிசிஸ் நிகழ்வு முடிவு பொருள் கிளைகோஜன். ஸோ இதனுடைய முடிவு பொருள் கிளைகோஜன் இல்லை, இதனுடைய முடிவு பொருள் தான் வரும், இரண்டு பயிர்வை கம்மியம் தான் கிடைக்குமே தவிர கிளைகோஜன் கிடைக்காது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. அடுத்தது கிளைகாலிசிஸ் கிளாக்ஸ்லேட் சுழற்சி எனவும் அமைக்கப்படுது. ஸோ இதுவும் கிடையாது, ஏன்னா கிளாக்ஸ்லேட் சுழற்சிலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ அப்படின்னும்போது 2 மட்டும் தான் ரைட் சரிங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் 2 என்ன சொல்லியிருக்காங்க, கிளைகாலிசிஸ் தலைப்பொருள் குளுக்கோஸ். ஸோ இது வந்து குளுக்கோஸ் தான் இதில் வந்து மெயின் பொருளாக இருக்குது, இதுதான் என்ன பண்ணுவோம் முக்கிய ரோல் பண்ணி 2 பயிர்வு கம்மியமாக மாற்றும். ஸோ அப்போது ஆப்ஷன் 2 மட்டும் தான் சரி. ஸோ நம்ம இதுதான் வராதுன்னு தெரிஞ்சு பண்ணிடலாம், தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஓரளவு தெரிஞ்சினாலே போதும், ஈஸியாக அதை வச்சு ஈஸியாக ஒமிட் பண்ணிடலாம். ஸோ கஷ்டம் கஷ்டம் சொல்லிங்கிறது எல்லாமே என்னென்னா, இதை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் தான் கஷ்டம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ஈஸின்னு நமக்கே தெரிஞ்சிருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 கொஸ்டினை பார்த்துருப்போம். ஸோ இன்னும் வரக்கூடிய இந்த மீதி 100லையும் ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. ஸோ 60-70 கொஸ்டின் வந்து பார்த்தா பேசிக் இருக்குது, நம்ம மேக்ஸை சேர்க்காமல் இருக்கும். மேக்ஸையும் பார்த்தா ஒரு பேசிக் கொஸ்டின் 20 இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு 200 கொஸ்டின் கேட்குறேன்னா கண்டிப்பாக 50% ஆஃப் கொஸ்டின் வந்து பேசிக் கொஸ்டின் தான் இருக்கும். நம்ம பேசிக் கொஸ்டின் தப்பு பண்ணுறதுனால தான் இன்னும் செலெக்ஷன் ஆகாமல் இருக்கும். பேசிக் கொஸ்டினை தப்பான மெட்டீரியலே நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த 100 கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவரை உங்களுக்கு அருள் ஃப்ரம் துரோணா அகாடமி. தேங்க்யூ.